ஸ்டூடண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நான் காம்பட்டேட்டிவ் இன்கிபிஷன் இதுவும் ரிவர்சிபிள் இன்கிபிஷனில் ஒரு டைப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் வர ப்ராப்ளம்ஸையும் நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே நான் காம்பட்டேட்டிவ் இன்கிபிஷனை நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிவர்சிபிள் இன்கிபிஷன்னு சொல்கிறோம் ஸோ இன்கிபிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு ஆல்ரெடி வேறு வீடியோவில் சொல்லியிருக்கேன் காம்பட்டேட்டிவ் இன்கிபிஷனில் எனிஹவ் நான் ரீகால் பண்ணுறேன் இன் ஆக்டிவேஷன் ஆஃப் என்சைம் ஆக்ஷன் இஸ் நோன்எஸ் இன்கிபிஷன் இது ரிவர்சபிள் ஏன் அப்படின்னா நம்மளால் இதில் வரக்கூடிய ப்ராப்ளம ஓவர் கம் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு காம்படிட்டிவ் இன்ஹிபிஷனில் சப்ஸ்ட்ரேட்டுக்கும் இன்ஹிபிட்டாருக்கும் ஸ்ட்ரக்சரல் சிமிலாரிட்டி இருக்கும் அதனால தான் இந்த இன்கிபிஷன் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஆனால் இந்த நான் பொறுத்த பொறுத்தவரையிலையும் சப்ஸ்ட்ரேட்டுக்கும் இன்கிபிட்டாருக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்காது ஸோ சப்ஸ்ட்ரேட் வந்து ஆக்டிவ் சைட்டில் பைண்ட் ஆகும் இன்கிபிட்டார் வில் நாட் பைண்ட் டு த ஆக்டிவ் சைட் ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா இட் வில் பைண்ட் த சைட் அதர் தென் ஆக்டிவ் சைட் ஸோ இந்த இது ஆக்டிவ் சைட்டில் பைண்ட் ஆகாமல் வேறு எங்கேயோ பைண்ட் ஆகிறதுனால என்சைம்னுடைய ஸ்ட்ரக்சரில் ஒரு கன்ஃபர்மேஷ்னல் சேஞ்ச் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் கன்ஃபர்மேஷ்னல் சேஞ்ச் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால கேட்டலிட்டிக்ஸ் சைட் அதாவது என்சைம் கேட்டாலிசிஸை வந்து ப்ரமோட் பண்ணக்கூடிய சைட்டில் வந்து சேஞ்சஸ் வந்துடும் ஸோ இன்ட்ராக்ஷன் வித் சப்ஸ்ட்ரேட் வந்து இதனால் எஃபெக்ட் ஆகும் ஸோ நான் காம்படிட்டிவ் இன்கிபிஷனை பொறுத்த வரலையும் என்னென்ன மாதிரியான காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்சைம் ஃப்ரீ என்சைம் கேன் ஈஸிலி பைண்ட் வித் த இன்ஹிபிட்டார் அட் த சேம் டைம் என்சைம் சப்ஸ்ட்ரேட் ஈவன் வந்து சப் என்சைம் வந்து சப்ஸ்ட்ரேட்டோட பைண்ட் ஆனாலும் இன்ஹிபிட்டார் வந்து அதோட பைண்ட் ஆகும் அப்படிங்கிற கெப்பாசிட்டியோடு இருக்கும் ஸோ அப்படி ஃபார்ம் ஆகுற காம்ப்ளெக்ஸ் வந்து ப்ராடக்ட் ஃபார்மேஷனை பிளாக் பண்ணுது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரீ என்சைம் கேன் பைண்ட் வித் இன்ஹிபிட்டார் அண்ட் ஆல்சோ இப்போ என்சைம் வந்து சப்ஸ்ட்ரேட்டோட பைண்ட் ஆனாலுமே இன்கிபிட்டார் வந்து பைண்ட் ஆகி ப்ராடக்ட் ஃபார்மேஷனை பிளாக் பண்ணுன்னு சொன்னோம் ஸோ அந்த ரியாக்ஷன் ஈக்வேஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் என்சைம் ஃப்ரீ என்சைம் கேன் ஈஸிலி பைண்ட் வித் அ இனிபிட்டார் ஸோ அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஜைம் இன்கிபிட்டார் காம்ப்ளெக்ஸ் தர் ஈஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் த ப்ரா ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராடக்ட் அதே இந்த என்சைம் வந்து சப்ஸ்ட்ரேட்டோட ஆகி இட் வில் ஃபார்ம் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஸோ இந்த என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் வந்து ப்ராடக்டை கொடுக்கும் ஆனால் அது ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணாமல் அகெயின் இன்ஹிபிட்டார் இதோட பைண்ட் ஆகிடும் இன்ஹிபிட்டார் இதோட பைண்ட் ஆகிறதுனால இட் ப்ரொடியூஸ் த காம்ப்ளெக்ஸ் என்சைம் சப்ஸ்ட்ரேட் இன்ஹிபிட்டார் காம்ப்ளெக்ஸ் இது வந்து இன் ஆக்டிவ் காம்ப்ளெக்ஸ் ஸோ தேர் ஓன்ட் பி எனி ப்ராடக்ட் ஃபார்மேஷன் ஸோ இது ரிவர்சிபிள் அப்படிங்கிறதுனால நம்ம ஓவர் கம் பண்ண முடியும் ஸோ இதனுடைய எல்பி ஈக்வேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ லைன் வீவ பர்க் ஈக்வேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் பை V naught is equal to k m by v max into i divided by s plus 1 by V max into S into I inhibitor. So in the process la competitive non-competitive inhibitor irun the the equation in the equation x value carries the inhibitor c value inhibitor iruku. so in the equation of v max value decreases no effect on km value வி மேக்ஸ் வேல்யூ and அண்ட் no நோ on ஆன் கேஎம் வேல்யூ ஸோ ஒருவேளை நம்ம நம்ம எடுத்துக்கிற ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பில் விஎம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி கேஎம் வேல்யூவில் எந்த சேஞ்சும் வரல அப்படின்னா So, there is a possibility for the presence of non competitive inhibitor ஸோ இப்போ நம்ம கிராஃப் லை லைன் விவா பர்க் பிளாட் வரையும் போது வி மேக்ஸ் வேல்யூ பி டிக்ரீஸ்டுன்னு சொல்லியிருக்கோம் அண்ட் கேஎம் வேல்யூ நோ சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ கேஎம் வேல்யூ வில் பி ஆக்குப்பையிங் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் வி மேக்ஸ் வேல்யூ ஆன் ஒய் ஆக்சிஸ் அப்படின்றது நமக்கு பேசிக் எம்எம் எம்எம்ஈக்குவேஷன் அண்ட் லைன் விவா பர்க் பிளாட்லேருந்தே அண்டர்ஸ்டூட் ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கேஎம் வேல்யூவில் எந்த சேஞ்சும் இருக்காது ஆனால் நமக்கு விமேக்ஸ் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ ஸோ கேஎம் வேல்யூ வந்து சேமாக தான் இருக்கும் ஆனால் வி மேக்ஸ் வேல்யூ தேர் வில் பி எ டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் வி மேக்ஸ் வேல்யூ இதிலிருந்து இட் ஷோஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் நான் காம்படேட்டிவ் இன் இன்ஹிபிட்டார் ஸோ இப்போ நம்ம நான் காம்படேட்டிவ் இன்ஹிபிட்டார் என்னவா இருக்கும் அது எப்படி எஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் So, ஸோ இப்போ நான் காம்பட்டேட்டிவ் இன்கிபிஷன் இஸ் பாசிபிள் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹெவி மெட்டரல்ஸ் அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஹெவி மெட்டரல்ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோ ஒரு ரியாக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுச்சுனா மட்டும்தான் நான் competitive இன்கிபிஷன் நடக்கும் ஏன்னா substrateுக்கும் அதுக்கும் எந்த ஒரு சிமிலாரிட்டியும் இருக்காது எஸ்பெஷலி ஹெவி metals அப்படியும் போது mercury, lead, cadmium, arsenic. இதெல்லாம் வந்து presence ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து most டாக்ஸிக் கூட ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெட்டலயோன்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கேட்டலிட்டிக் சைட்டில் இருக்கக்கூடிய சல்ஃபைட்ரல் குரூப்போட பைண்ட் ஆகி அதனுடைய ப்ராடக்ட் ஃபார்மேஷனை பிளாக் பண்ணும் ஸோ இட் வில் நாட் பைண்ட் வித் த ஆக்டிவ் சைட் இட் வில் பைண்ட் அட் த கேட்டலிட்டிக் சைட் ஸோ இப்போ நான் இங்கே என்ன காமிச்சிருக்கேன் அப்படின்னா திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த என்சைம் ஸோ இங்கே சப்ஸ்ட்ரேட் இருக்குது இங்கே இன்கிபிட்டார் இருக்குது ஸோ இதில் என்ன பாசிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்சைம் வில் பி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தேட்டலிட்டிக் சைட் ஆஃப் சைட் டுவர்ட்ஸ் த இன்ஹிபிட்டார் இன்ஹிபிட்டார் போய் என்சைம்னுடைய கேட்டலிட்டிக் சைட்டில் பைண்ட் ஆகும் கேட்டலிட்டிக் சைட் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய எஸ்ஹெச் குரூப் இங்கே போய் இந்த மெர்குரிக் நான் மெர்குரியை வந்து இன்ஹிபிட்டாராக எடுத்திருக்கேன் ஸோ இட் வில் பைண்ட் டு த கேட்டலிட்டிக்ஸ் சைட் ஆஃப் த என்சைம் ஸோ இந்த கேட்டலிட்டிக்ஸ் சைட்டில் பைண்ட் ஆகிறதுனால இட் வில் ப்ரொடியூஸ் சம் கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச் இந்த த என்சைன் இன்ஹிபிட்டார் மட்டுமே தனியாக பைண்ட் ஆகும் சில நேரங்களில் தெர் ஈஸ் பாசிபிலிட்டி ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் என்சைம் சப்ஸ்ட்ரேட் இன்ஹிபிட்டார் இப்படி இப்படிம் ஆனுச்சு அப்படின்னாலும் தேர் won't பி எனி ப்ராடக்ட் நோ ப்ராடக்ட் ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் நான் காம்பட்டேட்டிவ் இன்கிபிட்டார் ஸோ இனிஷியலாகவே நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த நான் competitive inhibition வந்து நம்மளால் ஓவர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு ஸோ ஹவு டு overcome the த Non-competitive inhibition. So டீ blocking அதாவது இனிஷியலாக பைண்ட் ஆகக்கூடிய அந்த organic ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸையோ block பண்ணிட்டோம் அப்படினா நம்ம என்ன பண்ண முடியும் அந்த blocking வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படினா நம்மளால் இதை ஓவர் கம் பண்ணிட முடியும் ஸோ ரீஆக்டிவேட்டாரை யூஸ் பண்ணுறோம் வாட் இஸ் ரீஆக்டிவேட்டார் அப்படின்னா காம்பவுண்ட் தென் கேன் பைண்ட் வித் ஹை அஃபினிட்டி டு த மெட்டலையான் மெட்டலயான் வந்து கேட்டலட்டிக் சைட்டோட பைண்ட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மெட்டலையான் டுவர்ட்ஸ் என்ஜைம் அட்ராக்ட் ஆகாமல் இட் ஷுட் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் த ஆக்டிவேட்டார் அப்படிங்கிற காம்பவுண்ட் மாதிரி ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த மெட்டலையான் ட்டிக்ஸ் சைட்டில் பைண்ட் ஆகாமல் ஆக்ட் ரீஆக்டிவேட்டாரோட பைண்ட் ஆகிடும் ஸோ பைண்ட் ஆகும்போது இட் வில் ஃபார்ம் அ காம்ப்ளெக்ஸ் நோன்எஸ் ரீஆக்டிவேட்டார் இன்ஹிபிட்டார் காம்ப்ளெக்ஸ் ரீஆக்டிவேட்டார் இன்ஹிபிட்டார் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும்